ஒரு காலம் இருந்தது சகோதரிகளே, ஒரு காலம் இருந்தது பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்குவிப்பார்கள், கல்வித்துறையிலே அவர்களை ஊக்குவிப்பதற்காக சொல்லுவார்கள், இந்த வருட பரீட்சையிலே நீ சித்தி அடைந்தால் உனக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி வாங்கி தருவேன், உனக்கு ஒரு வளையல் வாங்கி தருவேன், உனக்கு ஒரு சங்கிலி வாங்கி தருவேன், இவ்வருட இந்த பரீட்சையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்ன ஒரு காலம் இருந்தது. அந்த பிள்ளைகளை அப்படி சொல்லி ஊக்குவித்த ஒரு காலம் இருந்தது. இரவிலே எழுந்து தஹஜ்ஜு தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய் மகளே, உனக்கு நிச்சயம் அல்லாஹ் வெற்றி தருவான் என்று சொன்ன ஒரு காலம் இருந்தது. இன்று என்ன நடக்கிறது தெரியுமா? மகள் சொல்லுகிறாள், தந்தையை பார்த்து சொல்லுகிறார், தந்தையே இந்த வருட ஓயல் பரீட்சையிலே நான் பாஸ் ஆகுவேன், எனக்கு என்ன வாங்கி தருவீர்கள்? எனக்கு ஒரு போன் வாங்கி தர வேண்டும், எனக்கு ஒரு மொபைல் கையடக்கு தொலைபேசி வாங்கி தர வேண்டும், அதிலே இன்டர்நெட் வசதி இருக்க வேண்டும், அதிலே கேமரா இருக்க வேண்டும், அதிலே மெமரி சிப் போடுகின்ற வசதி இருக்க வேண்டும், பாடல்களை சேவ் பண்ணுகின்ற வசதி இருக்க வேண்டும் என்று தந்தையை பார்த்து மகள் சொல்லுகிறாள், நீ வந்தால், நீ முதலிடத்தை பெற்றால் விலை உயர்ந்த ஒரு தொலைபேசி வாங்கி தருவேன். தந்தை வாக்களிக்கிறார், மகள் அதற்காக படிக்கிறாள், வெற்றி பெறுகிறாள், மகளுடைய அந்த ஆசை நிறைவேறுகிறது. தந்தை வாங்கி கொடுக்கவில்லை என்று வையுங்கள், தாய் சொல்லுவாள், என்னங்க போன் வாங்கி தருவதாக மகளுக்கு வாக்களித்தீர்களா இல்லையா, அவள் பாஸ் ஆகிவிட்டாள், வாங்கி கொடுங்கள் என்று சொல்லுகின்ற தாய் இருப்பாள். உடனே தந்தை வாங்கி கொடுப்பார். வாங்கி கொடுத்த போனிலே மறுநாள் என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்களா? யாரோடு அவள் பேசுகிறாள் என்று பார்த்தீர்களா? நரகத்துக்கு போகின்ற வழியை திறந்து கொடுத்து விட்டு மகளுடைய அந்த போனை பார்க்காமல் இருக்கிறாள். சகோதரிகளே, நான் ஒரு பாடசாலைக்கு சென்றிருந்தேன். பாடசாலையில் ஓயல் படிக்கும் மாணவிகளுக்கான ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த பிள்ளைகளை எல்லாம் அங்கே உட்கார வைத்து, பிள்ளைகளுடைய பெற்றோர்களை எல்லாம் உட்கார வைத்து, அந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லாம் அமர்ந்து திரையிலே பிள்ளைகளுடைய பெறுபேறுகளை போட்டார்கள். சென்ற வருடம் அரையாண்டு இறுதியாண்டு இப்படியாக தொடர்ந்து அவர்கள் செய்த பரீட்சையின் பெறுபேறுகளை எல்லாம் போட்டார்கள். ஆரம்பத்தில் முதலாம் தரத்தில் இருந்த பிள்ளை படிப்படியாக குறைந்து இறுதியில் ஆக கீழ்த்தரமான புள்ளிகளை பெற்ற ஒரு பிள்ளையின் அந்த அவருடைய பரீட்சை பெறுபேறை அவர் காட்டிவிட்டு அந்த அதிபர் பேசினார். ஒரு நாள் வேளை, இந்த பிள்ளை ஏன் படிப்படியாக இவருடைய முன்னேற்றம் குறைந்து விட்டது என்று பார்ப்பதற்காக இரவு நேரத்திலே நான் அந்த வீட்டுக்கு சென்றேன். இது ஒரு அதிபர் பேசிய வார்த்தை, ஒரு அதிபர் பேசியதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வீட்டுக்கு நான் சென்று பார்த்தேன். அதிபர் சொல்லுகிறார், அங்கே தாய் தந்தை மற்றவர்கள் எல்லாம் முன்னால் இருக்கிறார்கள், சென்று உங்கள் மகள் எங்கே படிக்கிறார் சார், அறையிலே படிக்கிறாள் என்று சொன்னார்கள். நான் சற்று அவளை பார்க்கட்டுமா என்று கேட்டபொழுது, வாங்கள் சார் பாருங்கள் என்று உள்ளே அழைத்து சென்றார்கள். அவள் படிக்கின்ற அறை அடைக்கப்பட்டிருந்தது. கதவை திறந்து பார்த்தேன், உள்ளே போன் பேசிக் கொண்டிருக்கிறாள், படிக்கவில்லை மகள், போன் பேசிக் கொண்டிருக்கிறாள். இது அந்த அதிபர் சொன்ன ஒரு செய்தி. சொல்லிவிட்டு சொன்னால், முன்னேற்றமாக இருந்த இந்த பிள்ளை எப்பொழுது கையிலே போனை எடுத்தாலோ அன்றிலிருந்து அவளுடைய புள்ளி குறைந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறாள் என்று அங்கு காட்டப்பட்டது. சகோதரிகளே, இந்த நிலைதான் பெரும்பாலான சகோதரிகளிடத்திலே இருக்கிறது. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு எதற்காக இந்த கையடக்க தொலைபேசி? பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த தொலைபேசி? வீட்டிலே உண்டிருக்கிறது, தேவை என்றால் பெற்றோர்களின் அனுமதியோடு பேசலாமே, ஏன் தனிமையில் ஒரு தொலைபேசி? யாரோடு பேச வேண்டும்? எதற்காக அவளுக்கு? அது சிந்திக்கிறீர்களா? உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறீர்களா? என்ன நடக்கிறது? தொலைபேசியில் உறவாடிய அந்த சகோதரி நேரடியாக பெற்றோரையும் விட்டு, பிறந்த வீட்டையும் விட்டு, சகோதர சகோதரிகளையும் விட்டு,
பாசம் எல்லாம் இழந்து தொலைபேசியை வாங்கி கொடுத்த உடனே உங்களை விட்டு தொலைந்து விட்டாலே, தொலைந்ததற்கு பின்னால் கண்ணீர் வடித்து என்னாகுவது? மானம் மரியாதை எல்லாம் காற்றிலே பறந்து விட்டது. வெளியிலே வந்து முகம் பார்க்க முடியாது. மற்றவர்கள் நம்மை நெய்யாடி செய்வார்கள், கேவலமாக பேசுவார்கள். இப்படி ஒரு பிள்ளையா பெற்றேன் என்று கவலைப்படுகின்ற பெற்றோர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? பத்திரிகைகளை பிரட்டி பாருங்கள், செய்திகளை படித்து பாருங்கள், என்ன நடக்கிறது? கணவன் இருக்க பக்கத்து வீட்டானோடு ஓடிவிட்டால், காதலுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்தால், காதலனுக்காக தந்தையை கொலை செய்த யுவதி பத்திரிகையில் படிக்கவில்லையா? இது நடக்கவில்லையா? குடும்ப ரகசியம், கணவனும் மனைவியும் இருக்கும் ரகசியமான செய்தி இன்டர்நெட்டுகளில் வரவில்லையா? இவர்களுக்கு பேர் முஸ்லிம்கள், இதுக்கு பேர் இஸ்லாமிய வாழ்க்கை, இவர்களுக்குத்தான் மறுமையில் சுவர்க்கம். சிந்தியுங்கள் சகோதரிகளே.